ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அறிவோம் அறிவை. நாம் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது தமிழ் அமுது பாடல் பேஜ் நம்பர் 15, தேர்ட் ஸ்டாண்டர்ட் பேஜ் நம்பர் 15. தமிழ் புக் எல்லோரும் எடுத்துக்கோங்க. யாருக்கெல்லாம் இந்த பாடலை முதல்ல வாசிக்க தெரியும்னு பார்க்கலாம். நான் வாசிங்க பார்க்கலாம். தோண்டுகின்ற போதெல்லாம் சுரக்கின்ற செந்தமிழே, வேண்டுகின்ற போதெல்லாம் விளைகின்ற நித்திலமே, வேண்டுகின்ற போதெல்லாம் விளைகின்ற நித்திலமே, உன்னை தவிர உலகில் என்னை காக்க பொன்னோ பொருளோ போற்றி வைக்கவில்லையம்மா, உன்னை தவிர உலகில் என்னை காக்க பொன்னோ பொருளோ போற்றி வைக்கவில்லையம்மா. இந்த பாடலை எழுதியவர் கவிஞர் கண்ணதாசன். அடுத்தது பார்க்கலாம் பாடலின் பொருள். தோண்டுகின்ற போதெல்லாம் ஊற்றை போல் சுரக்கின்ற செந்தமிழே, தேவைப்படும் போதெல்லாம் விளைகின்ற முத்தே, உன்னை அன்றி உலகில் என்னை காக்க வேறு பொன்னோ பொருளோ சேர்த்து வைக்கவில்லை அம்மா, என்னை காத்திடுவாய் அம்மா. இந்த பாடலில் எதை புகழ்ந்திருக்காங்கன்னா, தமிழ் மொழியை புகழ்ந்திருக்காரு கவிஞர் கண்ணதாசன். என்னென்னு புகழ்ந்திருக்காருன்னா, தோன்றுகின்ற போதெல்லாம் ஊற்றை போல் சுரக்கின்ற செந்தமிழே. தமிழில் வந்து நிறைய வார்த்தைகள் இருக்குது, வார்த்தை புலமை பெற்ற ஒரு மொழி செந்தமிழாம். அதை தான் தேடுகின்ற போதெல்லாம் கிடைக்கின்ற விளைகின்ற முத்தை போல, தோண்டுகின்ற போதெல்லாம் சுரக்கின்ற நீரை போல. நம்ம ஒரு கிணறு தோண்டணுன்னா எப்போல்லாம் தோன்றுறோமோ அப்போல்லாம் நமக்கு நீர் கிடைப்பதை போல, அதே போல் தேவைப்படும் பொழுதெல்லாம் விளைகின்ற முத்தை போல, உன்னே அன்றி உலகில் என்னை காக்க பொன்னோ பொருளோ சேர்த்து வைக்கவில்லை அம்மா. அதே போல் கவிஞர்களுக்கு தமிழ் மொழி சிறந்த எழுத்து புலமைக்கு ஏற்றவாறு அமைந்துள்ள சிறப்பு பெற்ற மொழிங்கிறதுனால தமிழ் மொழியை இவ்வாறு புகழ்கிறார். எப்படி புகழ்கிறாரு? தோண்டுகின்ற போதெல்லாம் சுரக்கின்ற செந்தமிழே, வேண்டுகின்ற போதெல்லாம் விளைகின்ற நித்திலமே, உன்னை தவிர உலகில் என்னை காக்க பொன்னோ பொருளோ போற்றி வைக்கவில்லை அம்மா. பாடியவர், இந்த பாடலை எழுதியவர் கவிஞர் கண்ணதாசர். இந்த பாடல் யாருக்கெல்லாம் வாசிக்க தெரியலையோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இப்போ இந்த லெசனோட புக் பேக் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 26 எடுத்துக்கோங்க. 26 பேஜ் நம்பர் 16 இந்த லெசனுக்கு புக் பேக் இல்லை, அடுத்த லெசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த லெசனை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த லெசன் எதுனா கண்ணன் செய்த உதவி. நாம் இப்போ வாசிக்க கற்றுக்கிட்ட லெசன் பேஜ் நம்பர் 15, தமிழ் அமுது பாடல் 3rd ஸ்டாண்டர்ட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். மேலும் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரணுன்னா என்னோடய அறிவோம் அறிவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாட்டா, பை பை.